Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியோட 3rd month பத்தி தான் வந்து பார்க்க போறோம். So, 3rd monthல வந்து குழந்தை எந்த அளவுக்கு வந்து வளர்ந்திருக்கும், அம்மாக்கு வந்து என்ன மாதிரியான வந்து மாற்றங்கள் எல்லாம் இருக்கும், நீங்க என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சாப்பிடணும், எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So, வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க, skip பண்ணாம பாருங்க. So, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்து 1st 2nd month நீங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்மே வந்து மோஸ்ட்லி வந்து 80% வந்து 1st month 2nd month வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மார்னிங் சிக்னஸ், வாமிட், குமட்டல் நிறைய பேருக்கு வந்து 1st 3 மாசத்து வரைக்குமே வந்து இருக்கும். ஆனா இந்த 3rd monthல வந்து நிறைய பேருக்கு வந்து மோஸ்டா வந்து சிம்டம்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். 1st 2 months வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் வந்து இந்த 3rd monthல வந்து கொஞ்சம் குறைய ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த 3rd month வந்து முடிஞ்சிச்சு அப்படினா வந்து எல்லா ப்ராப்ளமுமே வந்து சரியாயிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன வேணாலும் வந்து சாப்பிடலாம். அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது, தலைவலி இருக்காது, மார்னிங் சிக்னஸ்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இந்த மந்த் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம். உங்களோட குழந்தை வந்து இப்போ வந்து உங்களோட உள்ளங்கை அளவுக்கு தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப குட்டியாக தான் வந்து இருப்பாங்க. இந்த 3rd மந்தில் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து முடியெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். கையில் குட்டியாக வந்து ரேகெல்லாம் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ரோமங்கள் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும். பனிக்கூட நீரில் தான் வந்து உங்கள் குழந்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே இருப்பாங்க. ஸோ கர்ப்பகாலத்தில் 3rd மந்தில் தான் வந்து நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டிய மந்த். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மிஸ்கேரியேஜ் வந்து இந்த 3rd மந்தில் தான் வந்து நடக்கும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் படுத்துக்கிற தூங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பண்ணுற ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் வந்து ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும். 1st 3 மாதம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க, அதனால் வந்து ரொம்ப கேர் பண்ணி கவனமாக பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து டாக்டர்ஸ் கிட்ட இல்லை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணுறது தான் வந்து கரெக்ட். ஸோ ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட வந்து இல்லை பெரியவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிடுங்க. இந்த கன்ஃபியூஷனில் இல்லை டவுட்டில் எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஒர்க் வந்து இந்த 1st 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து பண்ணக்கூடாது. எந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து பண்ணக்கூடாது இந்த 3rd மந்த் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிப்படியெல்லாம் வந்து அதிகமாக ஏறாதீங்க. கண்டிப்பாக வந்து மாடிப்படி வந்து அதிகமாக ஏறுறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வெயிட்டான பொருட்கள் எதுவுமே வந்து நீங்கள் தூக்கக்கூடாது. உங்களுக்கு வெயிட்டாக தெரியும் இல்லை இல்லையா, அந்த மாதிரியான வெயிட்டான பொருட்கள் எதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து 1st 3 மாதத்துக்கு வந்து தூக்காதீங்க. அதே மாதிரி வந்து 1st 3 மாதம் வந்து ட்ராவல் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டோட்டலாக வந்து ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியான போகணும் அப்படின்னா மட்டும் ட்ரெயினில் போகலாம், இல்லை அப்படின்னா வந்து காரில் போகலாம். ஸோ மெயினாக வந்து 2-வீலரில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் கார் எதுவாக இருந்தாலும் ரொம்ப எமர்ஜென்சினா போங்க, இல்லைனா வந்து 1st 3 மந்த்ஸ் வந்து ட்ராவலை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருக்கிற வேலையும் வந்து செய்யாதீங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதும் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு ரொம்ப கெட்டது தான். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது 3rd மந்தில் வந்து மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அந்த மந்தில் வந்து குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து செய்யணும், ரொம்ப கவனமாகவும் செய்யணும். நம்ம வந்து ஏதாவது கேர்லெஸ்னால ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd மந்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா குழந்தை வந்து வளர்கிறாங்க, அதனால வந்து நல்லா வந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்து வாமிட்டு குமட்டல்னால உங்களால் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்க முடியாது. பட் ஆனால் 3rd மந்தில் வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3rd மந்தில் வந்து குழந்தை வந்து வளர்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து குழந்தைக்கு வந்து போய் சேரும் இல்லையா. ஸோ குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து அந்த சரியான அளவில் வந்து போகணும். அதனால 3rd மந்தில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நீங்கள் சாப்பிடணும். இவ்வளோ நாள் எவ்வளோ சாப்பிட்டு இருந்தீங்களோ அதை விட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து நல்லா சத்தானதாக வந்து இருக்கணும். ஸோ என்ன ஃபுட்டு வந்து எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ மேக்ஸிமம் வந்து சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது பிராய்லர் சிக்கன் இந்த மாதிரி கடையில் விற்கிற ஃபுட்டெல்லாம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கீரையெல்லாம் வந்து உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க. என்ன கீரை கிடைக்குதோ வந்து அது எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து இந்த மாம்பழம், பப்பாளி, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழங்களை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஸோ முக்கியமாக வந்து அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குற அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடணும். நான் வந்து ஃபுட்லேயே வந்து எல்லாமே எடுத்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ மெயினாக வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் வந்து கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் சாப்பிடணும். ஸோ எந்த காரணத்துக்காகவும் வந்து டேப்லெட்டை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ சில பேர் வந்து என்னால் வந்து சாப்பிட முடியல, வாமிட் வருது, நான் வந்து சாப்பிடவே இல்லை, அப்புறம் எப்படி வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஏதாச்சும் ஜூஸ் ஆச்சும் நீங்கள் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டேப்லெட் வந்து டெய்லியும் எடுத்து தான் ஆகணும். ஸோ 3rd month வந்து குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 grams தான் இருப்பாங்க. ஸோ 7.6 10 cm தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 to 160 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து ஹார்ட் பீட் ரேட் வந்து இருக்கும். நீங்கள் நிற்கிறது நடக்கிறது அப்போ எல்லாம் வந்து ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கும், ஸோ கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஹார்ட் பீட்டை வந்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. 110 மேலே இருந்தாலே போதும், ஸோ நார்மலாக இருக்குது. ஸோ நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். குழந்தை வளர வளர குழந்தைக்கு வந்து நிறைய வந்து சத்துக்கள் தேவைப்படும். ஸோ நல்ல சத்துக்கள் வேணும், அதனால வந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக வந்து நிறைய சாப்பிட்ணும். ஸோ முட்டை, பால், தயிர் இதெல்லாமே வந்து உங்கள் உணவில் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கணும். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி வெயிட் போடக்கூடாது. ஸோ 3rd month நீங்கள் வெயிட் போட்டோம் அப்படின்னா வந்து போக போக வந்து வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மந்த்து வந்து 1 kg, 2 kg வந்து வெயிட் ஏறும். இப்போ கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சினாலே வந்து உமன் வந்து நார்மலாக 14 kg வந்து வெயிட் கெயின் ஆகிறது வந்து நார்மல் தான். ஆனால் ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து டெலிவரியில் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து ஏறாமல் கரெக்டாக வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்சியில் வந்து சுகர் வந்து வந்துடும். ஸோ அப்புறம் வந்து வெயிட் கெயினும் வந்து அதிகமாயிரும். ஸோ இதனால் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த 3rd month முக்கியமாக வந்து என்டி ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த என்டி ஸ்கேன் வந்து எல்லாருமே வந்து எடுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த என்டி ஸ்கேன் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து வந்து அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த வந்து என்டி ஸ்கேன் வந்து வேண்டாம், நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த என்டி ஸ்கேன் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து நான் டைரெக்டாக அனாமலி ஸ்கேனே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. அப்படியெல்லாம் வந்து இல்லை, 3rd month வந்து என்டி ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேனும் அனாமலி ஸ்கேனும் ரொம்ப முக்கியமானது. என்டி ஸ்கேனில் தான் வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் வந்து குரோமோசோம்ஸ் வந்து டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் இந்த என்டி ஸ்கேன் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ வந்து எல்லா ஸ்கேனும் எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 3rd month சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.